அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் டைபோல் இருக்கு பிள்ளைகளா, இதனுடைய ஆக்சியல் லைனில், ரைட், இதனுடைய ஆக்சியல் லைனில் இந்த ஒரு பாயிண்டில் சப்போஸ் ஒரு யூனிட் போல் நீங்கள் வச்சிங்கன்னா, யூனிட் போல் என்ன மீன் பண்ணுறதுனா அதோடய போல் ஸ்ட்ரென்த் வந்து 1 ஆம்பியர் மீட்டர் வச்சா இந்த இடத்துல எவ்வளவு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும், பி எவ்வளவு இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய நோக்கம். பி கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பிள்ளைகளுக்கு சுலபமாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, பிங்கிறது ஆக்சுவலாக ஒரு கூலும் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அதானே பி. ஸோ நான் அதனால் நான் செலக்ட் பண்ணுறதை என்ன செஞ்சுருக்கேன், 1 கூலும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த போலால் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், இந்த போலால் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ரெண்டே என்ன செஞ்சிடலாம், சம அப் பண்ணிடலாம். இங்கே நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மேக்னெட்டோடைய டிஸ்டன்ஸ் 2L, ரைட். இந்த சென்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R, ரைட். ஸோ அப்போ நார்த் போல்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் R-L, சவுத் போலில் உள்ளது R+L. இது எல்லாமே நம்ம எதில் படித்தோம், நம்ம எலக்ட்ரிக் டைபோலில் படித்தோம், அதே ஆஸ்பெக்ட் தான். இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை 4π, இது ஒரு கான்ஸ்டன்ட், இன்ட்டு கியூஎம் இன்ட்டு 1 நான் பண்ணணும், இதனுடைய வேல்யூ 1. ஸோ 1 போட வேண்டியதில்லை. டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் R-L ஹோல் ஸ்கொயர், டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஐ, ஸோ ஐ. இப்போ பிள்ளைகளுக்கு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க, அதே இது சவுத் போலுக்கு. சவுத் போல் என்னது, இதே தான், டிஸ்டன்ஸ் மட்டும் என்னவாக மாறும், R+L மாறும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ், ஸோ R+L இருக்கும். பட் இது ஒரு பாசிட்டிவ், தட் இஸ் ஒரு நார்த் போலாக இருந்துச்சுன்னா இது ரிப்பல் பண்ணி இதை அட்ராக்ட் பண்ணும், ஸோ டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிரும், ஸோ மைனஸ். ஒன்ஸ் இதை செஞ்சிட்டிங்கன்னா பிள்ளைங்களா, இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை என்னென்னா, இதை ஜஸ்ட் நீங்கள் சம் அப் பண்ணணும். இதை சம் அப் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் இதை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, இது என்னது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அல்ஜிபிரிக் ப்ராப்ளம் இல்லைங்களா, இது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மியூ காமன் எடுத்துடலாம், மியூ நாட் காமன் எடுத்துடலாம், கியூஎம் காமன் எடுத்துடலாம், 4π காமன் எடுத்துடலாம், ஐ காமன் எடுத்துடலாம், எடுத்துட்டிங்களா, ஐ ஆல்சோ கேன் பி டேக்கன் காமன். ஸோ மிச்சம் யார் இருப்பா, 1 டிவைடட் பை R-L ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை R+L ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், R-L ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு R+L ஹோல் ஸ்கொயர். ஸோ R-L இன்ட்டு R-L இன்ட்டு R+L மீனிங் R²-L² ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன இருக்கும், இங்கே போகும்போது R²+L² + 2RL, இங்கே R²+L² - 2RL. ஸோ R²+L² கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ஸோ கியூஎம் இன்ட்டு 2L, ரைட். ஸோ இந்த பொசிஷனில் பிள்ளைகள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஃபர்தர் அசிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஷனை மறுபடியும் போட்டிருக்கேன். இதில் இந்த 2R QML இருக்கு இல்லையா, இந்த 2R அங்கே கொண்டு போயிருங்க, 2QML, இது தான் என்ன பேர், திஸ் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் PM. ஸோ இதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், PM-னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஆரே எல்லையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆருடைய டிஸ்டன்ஸ் எல்லை விட அதிகமாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த R²L² என்ன செஞ்சிடும், ஸ்வாப் பண்ணிடும். அப்படி ஸ்வாப் பண்ணிச்சுன்னா இது R⁴ ஆயிரும், இங்கே R இருக்கும், ஸோ இது பிக்சம் R³. ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் விஷயங்கள் தான், ஆனால் இந்த ரிசல்ட் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ரிசல்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட், டிபெண்ட்ஸ், குறைந்தபட்சம் எல்லை விட 6-10 மடங்கு அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துகிறது தான் சரியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட் என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.